விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தில் நான் இதுவரைக்கும் ஏற்புரை நிகழ்த்தினதே இல்லை, இதான் முதல் தடவை. ஸோ இது சம்மந்தமான ஒரு பதட்டம் இருக்குது. 1987 என்னுடைய திருமணம் நடந்தது. சம்பிரதாயமான சடங்கு பூர்வமான மரபு ரீதியான திருமணம் அது, ரெண்டரை நாள் நடந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஒரு ரெண்டரை நாள்னா இதுதான்.
வெரி க்ளோஸ் டு அந்த பீரியட். என்னால் வந்து லைஃப் ஒர்க்க மறக்க முடியாது. அண்ட் இப்பயும் நினச்சி பார்த்தா எனக்கு இமோஷனல் அபவுட் அட் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் தட் தட் ஆல்வேஸ் அது உள்ளுக்குள்ள எனக்கு என்னைக்கு நான் அவர் வந்து மாமனார்லேருந்து அப்பா ஆனாலும் ஒரு இடம் இருக்கும் இல்லை எனக்கு. அதுதான் ஒரு பாட்டு இருக்கு, பூமரத்து நிழலும் உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து புதுசு புதுசாக ஜோக் உருவாக்கிட்டே இருப்பாரு, வேர்ட் பன்ஸ், அப்புறம் கிரியேட்டிவாக ஜோக் அடிக்கிறது வந்து நிறைய இருக்கும். பாட்டிலே கூட ஒரு பாட்டையும் இந்த பாட்டையும் டியூன் மர்ஜ் பண்ணி அது ஒரு புது பாட்டாக அவர் பாடுவார். கண்மணி அன்போட பாட்டு இருக்கு இல்லையா, அதுவும் பூமியில் மாறியாஜன்னு ஒரு பாட்டு, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு புது பாட்டு கிரியேட் பண்ணுவோம். இனி வரைக்கும் நம்மளுக்கு அந்த பாட்டுனா அந்த டியூன் தான், அவர் போட்ட டியூன் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அவரோட எவ்ரி டெய்லியே இருக்கும் ஐ திங்க். அண்ட் சில ஜோக் இப்போல்லாம் வந்து நல்ல போரிங் ஜோக்ஸ், டிபிக்கல் டேட் ஜோக்ஸ் ஆகிடுச்சு, க்ரியேட்டிவாக ஜோக் இருக்காரு, அவனுக்கு அதுவும் வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். வாட் எவர் நான் அகிலேஷ் என் ஹஸ்பண்ட் பேசுகிற ஜோக்ஸ் எல்லாத்தையும் நான் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்பா மாதிரியே ஜோக் இருக்கிறேன். ஸோ அவரை வந்து ஹியூமரஸ் சீட் இன் டு த என்டையர் ஃபேமிலி. அண்ட் நம்மளுக்கு அது மாதிரி ஜோக் அடிக்கிறவங்க தான் பிடிச்சிருக்கு. தங்கமணி தொட்டிலுண்டு தனிவயிறு பந்தலுண்டு கண்ணிறந்த முஞ்சலுண்டு காலேரோ காலேரோ நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் காலே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் 2023 ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் விருது வழங்கும் விழாவிற்கு நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நண்பர்களை, வழக்கமாகவே கோவையின் டிசம்பர் மாத மாலை பொழுதுகள் குளிராக இருக்கும். இன்று மழையோடு சேர்ந்த ஒரு குளிரோடு இந்த இனிய மாலையில் விழா துவங்குகிறது. விழாவை குறித்து பின்பு நாம் விரிவாக நண்பர்கள் அனைவரும் பேச இருப்பதால் உங்களை வரவேற்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைந்து விழாவிற்கான முக்கிய விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நண்பர்களை, எப்படி தமிழ் என்கிற ஒரு மொழி அதனுடைய மாநிலம் முதலிய நாடு முதலிய எல்லை பிரதேசங்களை கடந்து உலகம் முழுவதிலும் தனது பரப்பை விரித்திருக்கிறதோ, அதுபோலவே மலாய் மொழியும் அதனுடைய குறிப்பிட்ட எல்லைகளை தாண்டி பல நாடுகளிலும் விரிந்திருப்பதை தனது இலக்கிய படைப்புகளின் மூலம் நமது கவனத்திற்கு கொண்டு வந்த மலேசிய எழுத்தாளர் திரு ஜாகிர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தாளரும் கொங்கு பண்பாட்டின் அழகினை நவீன தமிழ் இலக்கியத்தின் எழுத்தில் கொணர்ந்தவர்களில் முக்கியமானவருமான திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நண்பர்களே, அணை கட்டியது போல இந்திய வரலாறு இந்திய சுதந்திர போராட்டத்தோடு சற்று தேங்கி நின்றபோது தனது நூலின் மூலமாக அதை மாற்றி நவீன இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பிறகான வளர்ச்சியை தனது நூலின் மூலம் கொண்டு வந்து அனைவருக்கும் கொண்டு சேர்த்த உலக அளவில் கவனத்தை பெற்றுக் கொடுத்த வரலாற்று ஆசிரியர் பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமை திரு ராமச்சந்திர குஹா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, வாசகன்தான் எழுத்தாளன் ஆகிறான், எழுத்தாளன் ஆன பின்னும் வாசகனாகவே தொடர்கிறான். இந்த எழுத்தாளன் வாசகன் என்னும் அந்த இரு முனையும் சந்திக்கும் புள்ளியில் மிகச்சரியாக இன்று நின்று கொண்டிருக்கும் சிறுகதையில் துவங்கியிருக்கும் எங்களது நண்பர் நல்ல சிறந்த வாசகருமான பாலாஜி பிருத்திவிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கம்பனை பற்றிய ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு புரளி பேச்சு ஒன்று உண்டு. நிஜமாகவே கம்பன் என்கிற ஒருவர்தான் இந்த கம்பராமாயணம் என்பதை எழுதினாரா என்பது அந்த சந்தேகம் நவீன தமிழ் இலக்கியத்தில் எவருக்கும் வரவிடாத அளவிற்கு வெண்முரசு என்பதை மொத்தமாகவும் எழுதி அதை தாண்டிய பிற படைப்புகளையும் எழுதி இந்த வாசக இயக்கத்தை
பின்னின்று நடத்தி கொண்டிருக்கும் அன்புக்குரிய எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி நண்பர்களே. ஒரு எழுத்தாளர் உருவாகி வரும்போதே நமக்கு ஒரு புதிய முறையோடு அறிமுகமாகி வந்து அதனை விடாது நிலை நிறுத்தி ஒரு மாற்று மெய்மை என்பதை இன்று தமிழ் இலக்கியத்தின் முக்கிய பேசுபொருளாக ஆக்கி ஒரு ஆழமான புரிதலோடும் ஒரு நிறைந்த நட்போடும் கூடிய எழுத்தாளராக விளங்கி இன்றைய விருது விழாவின் நாயகனாக இருக்கும் திரு யுவன் சந்திரசேகர் அவர்களை உங்கள் அனைவரின் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார், நமது நிகழ்வுகள் இசையோடு எப்போதும் துவங்குவதுதான் மரபு. ஆகவே முதலில் ஒரு இசை பாடல். எப்பொழுதும் இங்கு வந்து தனது சிறப்பான இசையால் நம்மை மகிழ்விக்கும் நம் தோழி மகிழ்மலர் அவர்களை பாடலுக்கு மேடைக்கு அழைக்கிறோம். பாடலுக்கு நன்றி மகிழ்மலர். பாடலை பாடிய மகிழ்மலருக்கு விழா நாயகன் யுவன் சந்திரசேகர் அவர்களை ஒரு நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ நண்பர்களே. 2009 ஆண்டில்
ஒரு சந்திப்பில் ஒரு சிறு உரையாடலாக துவங்கி 2010 ஒரு வடிவத்தை கண்டு அதிலிருந்து ஒவ்வொரு சிறு சிறு முயற்சியாக துவக்கி இன்று இந்த விழா ஒரு திடீரென்று யோசித்து பார்த்தால் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டும் அளவிற்கு இவ்வளவு காலம் தாண்டி வந்துவிட்டது. தொடர்ந்து ஒரு முக்கியமான விழாவாகவும் எந்த நோக்கத்தில் துவக்கினோமோ அதை போலவே அந்த படைப்பாளியினுடைய படைப்பு ஆளுமை மீதான கவனக்குவிப்பை தொடர்ந்து செய்து வரும் ஒரு விழாவாக இது தொடர்ந்து நடந்து வருகிறது. அதை குறித்து இன்னும் விரிவாகவும் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கும் விதமாகவும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் அமைப்பாளர் திரு அரங்கசாமி அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 14 ஒரே உரை தான். அதை ஒரு முறையோடு நான் பிழை இல்லாமல் பேசியதே இல்லை. எனவே இம்முறையும் அதற்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2023 விஷ்ணுவரம் இலக்கிய வட்ட விருது விழாவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது 14 விருது விழா. 2010 கோவையில் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வாசக நண்பர்களால் துவங்கப்பட்டது விஷ்ணுவரம் இலக்கிய வட்டமும் அன் விஷ்ணுவரம் இலக்கிய விருதும். இப்போது இளைய கவிஞர்களுக்கான விஷ்ணுபுரம் குமரகுருபரன் விருது, தமிழ் ஆய்வாளர்களுக்கான தூரன் விருது ஆகியவையும் இப்போது வழங்கப்படுகின்றன. வேறு வேறு நிகழ்ச்சிகளில் ஈரோட்டில் ஒன்றும் சென்னையில் ஒன்றுமாக இந்த விருது வாழ்நாள் இலக்கிய தமிழ் இலக்கிய பங்களிப்புக்காக வழங்கப்படும் விஷ்ணுபுரம் விருது. இதுவரை ஆ மாதவன், பூமணி, தேவதேவன், தெளிவத்தை ஜோசப், ஞானக்கூத்தன், தேவதச்சன், வண்ணதாசன், சி முத்துசாமி, ராஜ் கௌதமன், கவிஞர் அபி, சுரேஷ்குமார் இஞ்சதர், விக்ரமாதித்யன், சாருணிவேதா ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நண்பர் பாலாஜி பிருத்திவிராஜ், அன்புக்குரிய எம் கோபாலகிருஷ்ணன், ஆசான் ஜெயமோகன், மலாய் மொழி எழுத்தாளர் எஸ் எம் ஷாகிர், இந்திய வரலாற்றாசிரியர், காந்திய காதலர் ராமச்சந்திர குகா ஆகியோரை அன்புடன் வரவேற்கிறோம். மூத்த படைப்பாளிகளுக்கு வழங்கப்படும் இந்த விருதை பெற வந்திருக்கும் எப்போதும் யுவன் சந்திரசேகர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எழுத்தாளர்கள், வாசகர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. அரங்கா மிகச் சரியாக உரையை ஆற்றிவிட்டதால் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகரித்திருக்கிறது. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நமது முக்கிய விருந்தினர்களை இப்பொழுது கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும் நிகழ்ச்சி. நமது அழைப்பிற்கு இணங்கி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை விருந்தினர் திரு ராமச்சந்திர குகா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யுமாறு நமது மூத்த எழுத்தாளரும் அன்பிற்கு உரியவருமான நாஞ்சில் நாடன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நாஞ்சில் நாடன் சார்க்கு மிகுந்த நன்றி. நமது அழைப்பை ஏற்று மலேசியாவிலிருந்து தனது பணிகள் அனைத்திற்கும் நடுவில் இங்கு வருகை தந்து நம்முடன் கலந்து கொண்டு நமது நண்பர்களுடன் உரையாடல் நிகழ்த்திய திரு ஜாகிர் அவர்களுக்கு நண்பர் நரேன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்ததாக கோவையின் புகழை தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்பிற்குரிய எழுத்தாளர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நண்பர் ஷாகுல் ஹமீது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். இன்னும் சின்னஞ்சிறுவர்களாகவே தொடர்ந்து கொண்டிருப்பவர்களில் ஒரு சிறுவரான திரு ஜெயமோகன் அவர்களுக்கு திரு விஜய் சூரியன் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். நண்பரும் கவிஞருமான திரு மோகனரங்கன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். நண்பர்களே, எழுத்தாளராக இருப்பது ஒன்று, எழுத்தாளராக பல சாதனைகள் புரிவது என்பது ஒன்று. இந்த சாதனை புரிவதற்கு எப்போதும் ஒரு மறைமுக தூண்டுதலாக, ஒரு உந்துதலாக உடனே இருந்து செய்யக்கூடிய ஒரு பங்கு எழுத்தாளரின் மனைவிக்கு உரியது. ஆகவே யுவன் சந்திரசேகர் அவர்களினுடைய சிஇஓ ஆன திருமதி உஷா பகவதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்வதற்காக
நண்பர்களால் மாமி என்று அன்புடன் அழைக்கப்படும் சுதா ஸ்ரீனிவாசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, ஒரு எழுத்தாளரது படைப்பு வழியாக வெளிப்படுவது படைப்பு ஆளுமை. ஆனால் எழுத்தாளர் உடன் இருந்து அவருடன் நேரத்தை செலவு செய்து அவருடன் இருப்பதால் வெளிப்படக்கூடிய எழுத்தாளரின் தனி ஆளுமை என்பதொன்று. நமக்கு புத்தகங்களின் வழியே கிடைக்கும் ஆளுமைக்கு இணையாகவே அவரோடு இணைந்து வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தரக்கூடிய அவரது ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆவணப்படத்தை இயக்கி நம் அனைவரையும் அன்பையும் பெற்ற ஆவணப்படத்தின் இயக்குனர் திரு ஆனந்த்குமார் அவர்களை நடைக்கழைக்கிறோம். இந்த விருது விழாவில் இந்த விருது வழங்கப்படுவதன் நோக்கம், இந்த விருதை பெறுபவரது சிறப்பு ஆகியவற்றை வாசித்து அந்த விருது பட்டயத்தை அவருக்கு வழங்குவதற்கு இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளரான திரு செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். விஷ்ணுபுரம் விருது 2023 அறிவிக்கை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980களின் இறுதியில் தமிழில் ஒரு இலக்கிய மாற்றம் நிகழ்ந்தது. வாழ்வின் யதார்த்தம் குறித்தும் அதில் திரண்டு வரும் விழுமியங்கள் குறித்தும் ஒரு கூரிய பார்வையை முன்வைக்கும் நவீனத்துவம் அதன் உச்சத்தை அடைந்து சிறு தேக்க நிலை ஒன்றை சந்தித்தது. விளைவாக உருவான மீறலை இன்று நவீனத்துவத்துக்கு பிந்தைய மாற்றம் என்றோ ஒரு பின் நவீனத்துவ பரிணாமம் என்றோ சொல்லலாம். வாழ்க்கையின் யதார்த்தங்களும் விழுமியங்களும் வெவ்வேறு பார்வைகள் மட்டுமே என்றும், எல்லா பார்வைகளும் இணையான முக்கியத்துவம் கொண்டவை என்றும், அவை அனைத்தையும் ஒரே சமயம் முன்வைப்பதே முழுமையை நோக்கி நகரும் வழி என்றும் ஒரு கோணம் இங்கு உருவாகியது. எல்லாமே கதைகள்தான் என்றும், எல்லா கதைகளுமே முக்கியமானவைதான் என்றும், ஒரு கதையை இன்னொரு கதை நிரப்புகிறது என்றும், கதைகளின் முடிவின்மையையே வாழ்க்கை என்கிறோம் என்றும் ஒரு சிந்தனை அன்று உருவாகியது. அப்பார்வையின் முக்கியமான ஆளுமைகளில் ஒருவராக யுவன் சந்திரசேகர் கருதப்படுகிறார். இன்று வரை எழுதப்பட்ட தமிழ் புனைவிலக்கியத்தின் அதே தளத்தை சார்ந்த யதார்த்த சித்திரம் ஒன்றை அவர் கதைகள் முன்வைக்கின்றன. கூடவே அவை அனைத்திற்கும் அடியில் ஓடும் கற்பனையான ஒரு மாயத் தொடர்பையும் அவை புனைந்து உருவாக்குகின்றன. அதை அவர் மாற்று மெய்மை என்று குறிப்பிடுகிறார். வெவ்வேறு நிகழ்வுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்று அர்த்தம் கொள்வதையும், வலுவான அர்த்தம் கொண்டவை என்று நாம் நினைக்கும் நிகழ்வுகள் அந்த தொடர்பு வழியாகவே அர்த்தமின்மையை அடைவதையும் அவர் புனை உலகம் காட்டுகிறது. வாசகனுடன் ஒரு புனை விளையாட்டை ஆடுபவை இப்படைப்புகள். ஆனால் அது வெறும் ஒரு கேளிக்கை அல்ல. நமது நம்பிக்கைகளும் சார்பு நிலைகளும் நாம் கொண்டுள்ள புனைவுகளே என்றும், வேறு வகையான நம்பிக்கைகளும் சார்பு நிலைகளும் இங்கு அதே அளவு முக்கியத்துவத்துடன் இருக்கின்றன என்றும் காட்டுவதனூடாக நம்மை விரிந்த நெகிழ்வான ஒரு உலக பார்வை நோக்கி கொண்டு செல்லும் தன்மை கொண்டவை. ஆகவே மேலும் ஜனநாயக தன்மை கொண்டவை, மேலும் அறவுணர்வும் மேலும் பரிவும் உடையவை. யுவன் சந்திரசேகர் தமிழ் இலக்கியத்திற்கு அளித்த இப்பங்களிப்பிற்காக 2023 ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது அவருக்கு அளிக்கப்படுகிறது. 500,000 ரூபாயும் கலைநயம் கொண்ட சிற்பமும் அடங்கியது இந்த விருது. ஆசிரியரை பற்றிய சுழற்பாதை யாத்திரிகன் என்ற ஆவணப்படம் இங்கு வெளியிடப்படுகிறது. அவரிடம் சுனில் கிருஷ்ணன் நிகழ்த்திய நீண்ட பேட்டி வேடிக்கை பார்ப்பவன் என்ற நூலாக வெளியிடப்படுகிறது. யுவன் சந்திரசேகர் கௌரவிக்கப்படுவதில் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் பெருமை கொள்கிறது. இடம் கோயம்புத்தூர், நாள் 17/12/2023. இந்த அறிவிக்கையை யுவன் சந்திரசேகரிடம் அளிக்க விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் அமைப்பாளர் அரங்கசாமி. உரையாடல் நூல் வடிவில் வெளிவந்திருக்கிறது. அதனை திரு ராமச்சந்திர குகா அவர்கள் வெளியிட எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்.
திரு ராமச்சந்திர குஹா அவர்கள் வெளியிட திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். விழா நாயகனும் விருது நாயகனுமான திரு யுவன் சந்திரசேகர் குறித்த அறிமுகம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. கவிதை, சிறுகதை, குறுநாவல், நாவல், மொழிபெயர்ப்பு, கட்டுரைகள் என அனைத்து தளங்களிலும் பின்னவீனத்துவ அழகியல் கூறுகளுடன் மாற்றுமைமை எனும் மாய யதார்த்தவாதத்தை அடிப்படையாக கொண்ட படைப்புகளை நமக்கு கொடுத்தவர். ஒற்றை உலகம் என்னும் ஒரு கவிதை தொகுப்பின் மூலம் தமிழ் இலக்கிய பரப்பிற்குள் நுழைந்து பல படைப்புகளை நமக்கு அள்ளித்தந்தவர். பகடையாட்டம், வெளியேற்றம், குள்ளச்சித்தன் சரித்திரம், காணல் நதி, நினைவுதிர்காலம் போன்ற சிறந்த நாவல்களும், யுவன் சந்திரசேகர் சிறுகதைகள், ஒளிவிலகல், தலைப்பில்லாதவை, ஏமாறும் கலை, நீர்ப்பறவைகளின் தியானம் போன்ற குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகளை கொடுத்தவரும், பெயரற்ற யாத்திரிகன், எனது இந்தியா, கூட்டு வழிகள் கொண்ட மனிதன், பொம்மையறை போன்ற மிக முக்கியமான மொழிபெயர்ப்புகளையும் கொடுத்து தொடர்ந்து ஒரு இனிய உரையாடலுக்கு சொந்தக்காரராகவும் எப்போதும் விளங்கும் விருது விழா நாயகன் திரு யுவன் சந்திரசேகர் அவர்களுக்கு அவர்களது ஏற்புரைக்கு அழைக்கிறோம். அவருடைய நண்பர்கள் வெவ்வேறு தளங்களில் இருப்பவர்கள். முக்கியமாக அவர் கோவில்பட்டி பள்ளியிலிருந்து வந்தார் என்பதால் கோவில்பட்டியினுடைய ஓவிய மரபு அவரை விடாமல் தொடர்ந்து வருகிறது. அவருக்கு ஓவியர் பிரேம் டாவின்சி அவர்கள் ஒரு ஓவியத்தை இந்த மேடையில் பரிசளிக்க விரும்புகிறார். அவர் இங்கு வரவில்லை. ஆகவே திரு ஜெயமோகன் அவர்கள் அப்பரிசினை அவருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆகவே இதை வழங்குமாறு ஜெயமோகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறார். அவருடன் தொடர் உடையாளில் இருந்த திரு தேவதச்சன் அவருடனான ஒரு இனிமையான தருணத்தை அந்த ஓவியம் நமக்கு சொல்கிறது. நண்பர்களே, நம்முடைய நண்பரும் இலக்கிய வாசகருமான இளைஞர் திரு பிரகாஷ் அவர்கள் யுவன் சந்திரசேகர் அவர்களுக்கு அவர் வரைந்த ஒரு ஓவியத்தை பரிசளிக்க விரும்புகிறார். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். உண்மையால 1987 என்னுடைய திருமணம் நடந்தது. சம்பிரதாயமான, சடங்கு பூர்வமான, மரபு ரீதியான திருமணம் அது. 2.5 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் இவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு 2.5 நாள்னு இதுதான். ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம்னா அந்த இடத்துல அது முடியலை. அன்னைக்கு இருந்த அதே திகப்பு இன்னைக்கும் இருக்கு. அடுத்து என்ன செய்ய போறோம், அப்படி ஒரு அம்மா நம்ம கூட வந்து வாழ்க்கையை பிணைச்சிக்கிட்டாலே என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு திகப்பு இருந்த மாதிரியே இவ்வளவு பாராட்டுகள், இவ்வளவு பிரியம், இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வாங்கிட்டு நாளை காத்தால் நிம்மதியாக உட்காந்து வழக்கம் போல எழுதணுமே அப்படிங்கிற பெரும் பதட்டம் இருக்கு. அதை விட பெரிய பதட்டம் இந்த ஏற்புரையை ஒழுங்காக நிகழ்த்தி முடிக்கணுமே அப்படின்னு. ஏன்னா விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தோட மேடை எனக்கு புதுசு கிடையாது. நான் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கேன், உரை நிகழ்த்த வந்திருக்கேன். அப்புறம் இங்கே இருக்கிற நண்பர்களில் ஒரு 70% பேராவது எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்களாக இருப்பாங்க. ஒரு 30% புதுசாக வந்திருப்பாங்க. நண்பர்கள், நண்பர்கள் வட்டம், பழகின மேடை, எல்லாமே இருந்தாலும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தில் நான் இதுவரைக்கும் ஏற்புரை நிகழ்த்தினதே இல்லை. இதான் முதல் தடவை. ஸோ இது சம்மந்தமான ஒரு பதட்டம் இருக்குது. இப்போ ரெண்டு விதமாக தான் பேச முடியும். ஒன்று, என்னை பற்றி பேசலாம், இல்லை என் எழுத்தை பற்றி பேசலாம். உபரியாக வேணும்னா என்னை பற்றி பேசப்பட்ட விஷயங்களை பற்றி பேசலாம். அதுவும் ஒன்று தானே, என்னை பற்றி பேசுகிறது தான்.
எனக்கு ரெண்டுலேயுமே வந்து அவ்வளவு ஆர்வம் இல்லை. என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 35 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் எல்லா நேர்காணல்கள்லேயும் எல்லா கட்டுரைகள்லேயும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் கேஆர் விஜயாவுக்கு அடுத்து அதிக பர்சனல் கேள்விகளை சந்தித்த ஒரு எழுத்தாளர்னால் நான் இருக்கேன். கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்போ நீ எழுதுவேன், எப்போ எழுத ஆரம்பித்த எல்லாம் கேட்குறாங்க. இந்த தகவல்கள் எதுவுமே என்னோடய ஒரு வரியை அணுகக்கூட பயன்படாது. ஆனாலும் இந்த எழுத்து மேலே இருக்கிற அபிமானத்தின் காரணமாக இந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் ஒரு மேடையில் என்னை பற்றி பேசுகிறதுல ஆண்களுக்கே உண்டான, எழுத்தாளர்களுக்கே உண்டான இயல்பான கூச்சம் எனக்கு இருக்குது. அதனால் நான் பேச மாட்டேன். அப்போது சில நினைவுகளை பகிர்ந்துக்கலாம், சில நன்றிகளை தெரிவிக்கலாம் அப்படின்னு தோணுது. விஷ்ணுபுரம் விருது முதல் வருஷம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே நானும் அரங்கசாமியும் பம்பாயில் தற்செயலாக சந்தித்தோம். என்ன ஒரு நண்பர் அழைச்சிருந்தார், வாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் என் நண்பர்கள்லாம் இருக்காங்க, நம்ம இலக்கியம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டும் போட்டு அனுப்பியிருந்தார். எனக்கும் பம்பாய் பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தால் நான் புறட்டு போயிட்டேன். இலக்கியம் பேசிட்டு பார்த்தா அந்த நண்பரோட வீட்டில் அரங்கசாமி உட்காந்துருக்கார். நான் எதிர்பார்க்கல, தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தாக்க நான் வேறு மாதிரி பேசணும், இவங்கள்ட்டலாம் பேசினதை திரும்ப பேச முடியாது, ரொம்ப பெரிய குழப்பமாயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி பேசி சமாளித்தேன் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு உரையாடலின் போது அரங்கசாமி சொன்னார், ஆனால் இந்த மாதிரி ஒரு விருது ஒன்று ஏற்படுத்தலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ நான் சொன்னேன், வேண்டாம் எல்லாம் பண்ணாதீங்க, சர்ச்சைகள்லாம் வரும், அப்புறம் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு பதில் சொல்கிறதே முழு நேர வேலையாயிடும், நம்ம வேறு ஒன்று பண்ணலாம். ஒரு வருஷத்தில் வந்த சிறந்த சிறுகதை, சிறந்த கட்டுரை, சிறந்த கவிதை, சிறந்த விமர்சனம், இந்த மாதிரி சிறந்த நாடகம் அப்படி ஒன்று பிரசுரமாகிருந்தால், ஏன்னா நாடகங்கள் ரொம்ப குறைவு இல்லையா தமிழில், ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வருஷத்துக்கு ஒரு மலர் கொண்டு வரலாம். அப்போது ஒவ்வொரு வருஷமும் அது பற்றின எதிர்பார்ப்பு சூழலில் உருவாகும். அந்த மலரில் வந்து இந்த வருஷம் நான் இருப்பேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுத்தாளர்கள்ட்ட உருவாகும், வாசகர்கள்ட்டையும் ஒரு காத்திரமான ஒரு புத்தகம் வந்து சேரும், அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்லாம் பலவிதமாக சொல்லி பார்த்தேன். அரங்கசாமி சரின்லாம் தலையாட்டினார், நீங்கள் சொல்ல சரிதான்னு சொன்னார். ஆனால் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதோட மிகப்பெரிய ஒரு நகைமுரண் அந்த விருதை வாங்க நான் வந்து நிற்கிறேன் 15 வருஷம் கழிச்சு. சுவாரஸ்யமாக இருக்குது, என் கதை மாதிரியே இருக்குது. இது ஒரு ஞாபகம். ரெண்டாவது ஞாபகம் இதே விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் வட்டம் சம்மந்தமாக எனக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, ரெண்டாவது வருஷம் பூமணி கொடுத்தாங்க, ரெண்டாவது வருஷம் தானே பூமணி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் என்னோடய கவிதைகளுக்கான ஒரு கருத்தரங்கம் மாதிரி ஒன்று ஜெயமோகன் கூட்டியிருந்தான், நானும் போயிருந்தேன். அப்போது அந்த கருத்தரங்கத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு இடைவெளியில் இந்த வருஷம் பூமணி கொடுக்கறதா இருக்கும், நீ வரியா பூமணியை பற்றி பேச வரியா அப்படின்னு கேட்டான். பூமணி என்னுடைய அபிமான எழுத்தாளர், நான் பேச வரேன். நான் உடனே ஒத்துக்கிட்டேன், வந்தேன். எனக்கு அது வேறு ஒரு விதமான ஆச்சரியகரமான அதிர்ச்சியை கொடுத்தது. என்னை கொஞ்சம் பேர் வாசிக்கிறாங்கங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியுது. இங்கே வந்தோடனே அந்த விழாவுக்கு சாயங்காலம் விழான்னா பகலில் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு 10 நண்பர்கள் கூட நின்று குள்ளச்சித்தன் சரித்திரம் பற்றி பேசுகிறாங்க, காணல் நதி பற்றி, காணல் நதி அப்போ தான் வந்திருந்தது நினைக்கிறேன், அதை பற்றி பேசுகிறாங்க. நான் யார் வாசிக்கிறாங்க, யாராவது வாசிக்கிறாங்களா, அதெல்லாம் தெரியாத ஒரு தலைமுறையில் எழுத ஆரம்பித்தா ஆள் நான். இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி நீங்கள் எழுதலாம், எழுதின மை உலர்வதற்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் போடலாம், குறைஞ்சது 148 லைக்ஸ் வரும், நீங்கள் திருப்தி ஆகிடலாம், நான் எழுத்தாளன் ஆகிட்டேன், கவிஞன் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிறைவை உடனே எட்டிடலாம். அப்போ தெரியாது என்ன எழுதுகிறோம், யாருக்காக எழுதுகிறோம், யார் படிக்கிறா, யார் பொருட்படுத்துகிறா, எதுவுமே தெரியாது. நீங்கள் உண்டு, உங்கள் எழுத்து உண்டு, உங்களோட அபிலாஷைகள் உண்டு. முதல் தடவையாக என்னோடய நச்சு பொய்கைன்னு ஒரு கதை காலச்சோடில் வந்த சமயத்தில் மதுரையில் புதுமைப்பித்தன் சம்மந்தமாக ஒரு கருத்தரங்கம் கூட்டியிருந்தாங்க. கோபாலகிருஷ்ணன், மோகனரங்க, நான், ஜெயமோகன் வல்ல போயிருந்தோம், நாஞ்சில் சார் வந்திருக்கார். அவர் அறையில் போய் பார்த்து, சார் சௌரியமாக இருக்கீங்களா கேட்குறேன். அப்போது சொல்கிறார், யுவன் காலச்சோடில் உங்கள் கதை படித்தேன், இந்தியன் மிஸ்டிசிசத்தை பற்றி
இவ்வளவு ஒரு நல்ல கதை நான் வாசித்ததே இல்லை அப்படின்னார். பேரானந்தமாகிடுச்சு. நாஞ்சில் சார் என் கதையை வாசிச்சிருக்காரு, நல்லா இருக்குதுன்னு வேற சொல்கிறாரு. அப்புறம் இந்தியன் மிஸ்டிசிசம்ங்கிற ஒரு சொற்றொடர் வேற பயன்படுத்துகிறாரு. ஒருவேளை நான் அதைத்தான் எழுதியிருக்கேனோ அப்படின்னு வேற தோணுச்சு. இப்படி எங்கெங்கிருந்தோ எங்கெங்கிருந்தோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேர்ந்து நான் ஒரு எழுத்தாளர்னு ஆயிட்டேன். ரொம்ப தற்செயலான விஷயம் அது. நான் எழுதுறதுக்கான முன் தயாரிப்புகளோடு இதில் இறங்கலை. ஏதேதோ குறளிகள், மத்தியானம் சொன்ன மாதிரி கவிதைங்கிற வடிவம், அது அது அதோட இறுக்கம், அல்லது நான் நம்புகிற விதமான கவிதை, அது அது அதில் இருக்கக்கூடிய இறுக்கம் போதாமல் இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா, ஒரு 10 வருஷம் நான் கவிதை மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்திருக்கேன் எழுத ஆரம்பித்ததுலேருந்து. அந்த 10 வருஷத்தில் எவ்வளோ படிச்சிருப்பேன், அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ சேகரமாக இருக்கும். ஆனால் கவிதைக்குள்ளே இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நான் உணர்றேன். அந்த சமயத்தில் சாரு நிவேதாவோட நான் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தேன், தினசரி சந்தித்து பேசுவோம். அப்போ அவர்கிட்ட ஒரு சம்பவத்தை விவரித்தேன். அப்போ அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகள் போதலை. அப்போது காலால் தரையில் ஒரு மேப் மாதிரி போட்டு இந்த இடத்துல அவர் நின்றுட்டு இருந்தார், இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருந்தேன், இந்த மாதிரி இப்படியெல்லாம் போனோம் இப்படிலாம் வந்தோங்கிற சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அவர் சொன்னார், யுவன் நீங்கள் ஃபிக்ஷன் எழுதலாமே, உங்களுக்கு நல்லா வரும்னு தோணுது அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி சிறுகதைகள் எழுதியிருந்தேன், எழுதி பத்திரிகைகளில் பிரசுரமும் ஆயிருந்தது. ஆனாலும் எனக்கு புனைகதை மேலே தைரியம் இல்லை, நான் எழுதுவேன் அப்படின்னு எனக்கு தோணலை. சார்னு வீதா இப்படி சொன்னேன்னே சரியாக தான் இருக்குமோ, எழுதி பார்க்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மறுநாள் அந்த சமயத்தில் வேறொரு காலம்னு என்னுடைய 2வது கவிதை தொகுப்பு தயாராகிட்டு இருந்தது. வசந்தகுமார் தான் அதோட உருவாக்கத்தை பார்த்துக்கிட்டார். அப்போ அந்த சமயத்தில் தினசரி அவரை போய் சந்திப்பேன், ஆஃபீஸ் விட்டு அவரை போய் பார்க்க போவேன். அவரும் பஷீரும் சேர்ந்து அப்போது பதிப்பகம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவரை பார்க்கும்போது நாங்கள் 3 பேரும் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு டீ குடிக்கிறதுக்காக ஒரு பக்கத்தில் ஒரு கடைக்கு போனோம். அப்போ வசந்தகுமார்கிட்ட ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தேன், சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ அவர் சொல்கிறார், சேகர் நீங்கள் கதை எழுதுங்க சேகர், உங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறார். இது 2வது. கொஞ்ச நாள் கழித்து நாஞ்சில் நாடன் சாரும் வசந்தகுமாரும் என்னோடய வீட்டுக்கு வந்தாங்க. நான் அவங்களை கூப்பிட்டுட்டே இருந்தேன், வாங்கலாம் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கலேன்னு வந்தாங்க. அவங்க என்னை கௌரவிக்கிறதுக்காக தான் வந்தாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அங்கே போய் சேர்ந்து செய்கிறதுக்கான எந்த வேலையுமே இல்லை, என் மேலே உள்ள பிரியத்தினால அபிமானத்தினால வந்தாங்க. அப்புறம் அவங்க திரும்பி எலக்ட்ரிக் ரயிலில் போகும்போது நான் கூட போனேன். சும்மா அவங்களோட இருக்கணும், நாஞ்சில் சாரோட பேசிகிட்டு இருக்கணும், குமாரோட பேசிகிட்டு இருக்கணுங்கிறதுக்காக போனேன். போயிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவத்தை விவரிக்கிறேன். இது எல்லாமே வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான், கற்பனை சம்பவங்கள் அல்ல. இப்போ எனக்கும் என்னோடய அம்மாவுக்கும் இருந்த உறவு முறை, அதில் இருந்த சிடுக்குகள், அப்புறம் அதுலேருந்து நாங்கள் 2 பேருமே ஒரே சமயத்தில் வெளியில் வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகிறேன். நாஞ்சில் சொன்னார், யுவன் ரொம்ப நல்லா இருக்கு யுவன், நீங்கள் இதை எழுதுங்க அப்படின்னார். இப்படி வேறு வேறு நண்பர்கள் கொடுத்த தைரியத்தின் பேரில் அந்த ஜெயமோகன் சொன்ன ஒரு குழவி உள்ளுக்குள்ளே புகுந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் அப்படி ஒரு எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்ல, கொட்டி கொட்டி குழவி ஆக்கிறது அப்படின்பா, அதுதான் அவன் சொன்னான்னு நினைக்கிறேன். அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு விதை விழுந்து அது தானாக வளர்ந்துருக்கணும், அது தெரியாது, அது அப்போ கூட எனக்கு தெரியாது. அப்போது தண்டமணி வந்திருந்தான் என்னை பார்க்கறதுக்காக, வந்து சென்னைக்கு வந்திருந்தான். அவன் மதுரைக்கு திரும்பி போகிறான், பஸ் ஏற்றி விடுறதுக்காக நான் போயிருந்தேன், என்னோடய ஸ்கூட்டரில் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், யோ சில காதல் கதைகள் எழுதலாம் இருக்கேயா அப்படின்னு. அப்படியா, கதை எழுதுறியாடா? ஆமையா, ஒரு கதை கூட வந்துருச்சு, அதை தான் நாளைக்கு எழுதலான் இருக்கேன் அப்படின்னு. அந்த சமயத்தில் கம்ப்யூட்டர் வந்திருந்தது, அப்புறம் அதில் தமிழ் எழுத்துக்களை உள்ளிட்டு எழுத முடியும் அப்படிங்கிற, அதை அப்படி என்னோடய மருமகன் ஒருத்தன் சொல்லி கொடுத்தான். அந்த ஃபாண்ட்டு மயிலை பிள்ளைன்னு ஒரு ஃபாண்ட், அந்த ஃபாண்ட்டு தமிழ்நாட்டிலே மொத்த தமிழ்தாள் 2 பேர் தான் உபயோகப்படுத்துகிறோம், நான் ஒன்று, பாவண்ணன் ஒன்று. எல்லா பப்ளிஷருக்கும் பெரிய தொந்தரவு அது, ஏன்னா அது யூனிகோட் கிடையாது. அப்புறம் அப்போ வந்து இந்த பழைய தமிழ் விசைப்பலகை ஒன்று இருந்தது, அது எங்கள் 2 பேருக்குமே தெரியாது. அப்போது பெரும் தொந்தரவு, ஆனால் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. அப்போ 2 பேருமே மாறிட்டோம்.
அந்த எழுத்துரு இருந்து கணிப்பொறியும் இருந்ததுனால எனக்கு நரம்பு வியாதி உண்டு, என்னால் தொடர்ந்து எழுத முடியாது. அப்படித்தான் நான் எழுத்தாளர் நான். ஸோ நான் எழுத்தாளர் ஆனது தொழில்நுட்பத்தோட ஒரு மோசமான பின் விளைவுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆனால் புனைகதைகள் எழுதுறதுக்கு முன்னாடி, கவிதைகளும் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆசையான வாசகனாக உருமாறி இருந்தேன், உருவாகி இருந்தேன். பழக்கம் போல் என்னுடைய தகப்பனார், அப்புறம் நண்பர்கள், அந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்கு திரும்ப திரும்ப நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அந்த சமயத்தில் நான் சுந்தர் ராமசாமியை சந்திக்கிறேன். நான் சந்தித்த முதல் எழுத்தாளர் அவர் தான். அவரோட ஜேஜேசில குறிப்புகள் படிச்சிருந்தேன், ஒன்றுமே புரியாமல். புளிய மரத்தின் கதையை படிச்சிருந்தேன், ரொம்ப ஆசையாக பிடிச்சிருந்தது. பிரசாதம்னு அவரோட சிறுகதை தொகுதி, அதையும் படிச்சிருந்தேன். அவரை பார்க்க போயிருந்தேன். அவரை பார்த்துட்டு திரும்பும்போது, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், சமத்காரமாக எழுதலாம் அல்லது விசாரம் விசாரணை இதோடு எழுதலாம், இதில் எதுங்கிறத ஆரம்பத்திலேயே தீர்மானிச்சிடுறது தேர்ந்தெடுத்துறது நல்லது, பின்னாடி சிரமமாக இருக்காது அது, இப்போ ஆரம்பத்துலேருந்தே அதுக்கு நம்ம தயாராகிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு அதிகம் எழுத்தாளர்களை தெரியாது, சீரிய எழுத்தாளர்கள் அதிகம் பேரை தெரியாது. அப்போ தான் நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் ரஞ்சக எழுத்து, ஜெயமோகன் வணிக எழுத்து அப்படின்னு ஒரு சொற்றொடரை உபயோகப்படுத்தினா நான் அந்த சொற்றொடரை பயன்படுத்த மாட்டேன். நம்மளும் புஸ்தகங்கள்லாம் விற்க தானே செய்கிறோம், அப்புறம் அதில் ராயல்ட்டி வெள்ளையோட பதிப்பதத்தாட்டை கோவிச்சுக்கிறோம்ல, அதனால் அது விற்பனை பொருளாக ஆயிடுச்சு, அப்படி தான் இருக்குது. அப்புறம் விற்பனை சுலபமாக இருக்குது, தயாரிப்பு சுலபமாக இருக்குது, அப்படிங்கும்போது இன்னும் நிறையா பேர் உள்ளே வந்து எழுத முடியுது. அப்போது ரஞ்சக எழுத்து, தீவிர எழுத்து அப்படின்னு வேணால் ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. எனக்கு இந்த ரெண்டாவது தரப்பு மேலே ஆசை வந்தது. அதில் அதில் சில சவால்கள் இருந்தது, அதில் நீங்கள் புதுசாக ஏதோ பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்கோப் இருந்தது அப்படின்னு தோணுச்சு. சுரேஷ்குமார் இந்திரஜித் வந்து எனக்கு மதுரையில் இருக்கும்போதே பழக்கம். அவர் ஒரு தடவை சொன்னார், நான் எனக்கு மதுரை மணி பாடுறது ரொம்ப பிடிக்கும், ஜேசுதாஸ் பாடினாக்க கஷ்டப்படுவேன் கேட்குறதுக்கு, ஜேசுதாஸோ பாலமுரளி கிருஷ்ணாவோ. ஆனால் அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியாது. இந்த பாடும் முறை, இந்த குரல், எம்டி ராமநாதன் பிடிக்கும், இதெல்லாம் பிடிச்சிருக்கு, அது பிடிக்கலைங்கிற அளவுக்கு இருந்தது. அப்போ சுரேஷ்குமார் தான் சொன்னார், ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது மதுரமணி ஐயர் பற்றி பேசியிருந்தது, அப்படியா உங்களுக்கு அவரை பிடிக்குமா, எனக்கு அவரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மதுரமணியை கேட்கும்போது ஒரு மலைப்பாதையில் ஜீப்பில் போகிற மாதிரி இருக்குல்ல, இது பாருங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து பஸ்ஸில் ஏறி இதில் ஹைவேயில் போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு தழுக்கும் தழுதழுப்பும் வழுவழுன்னு இருக்கக்கூடிய குரலும் இருக்கக்கூடிய பாடங்களில் கேட்டா அப்படின்னார். அந்த உதாரணம் பிடிச்சிருந்தது. இப்படி யார் யாரோ என்னென்னமோ சொல்லி எனக்குள்ள குரலிகளை உருவாக்கி, எனக்குள்ள ஒரு விதமான பைத்தியகாரத்தனத்தை செலுத்தி நான் எழுத வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த குரலிகளை, இந்த மீ புனைவுகளை எழுதும்போதும் தரையை பற்றின கவனத்தை விட வேண்டியதில்லை அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர் தேவதச்சன் தான். தேவதச்சனை சந்தித்ததுக்கப்புறம் தான் அது வரைக்கும் தமிழில் எந்த எழுத்தாளரை சொன்னாலும் அவரோட ஒரு புத்தகத்தை நான் படிச்சிருப்பேன். அவர் வந்து பாப்புலர் எழுத்தாளராக இருந்தாலும் சரி, சீரியஸ் எழுத்தாளராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா வகைக்கும் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எந்நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எழுத்தாளர்களோட பேரெல்லாம் வேணாம், அது பெரிய பட்டியல் அது. ஆனால் அவங்க யாரையுமே நான் இதுவரைக்கும் படித்ததில்லை அப்படின்னு என்னை உணர வச்சவர் தேவதச்சன். அப்போது ஒரு வாசிப்பு முறையை எனக்கு அறிமுகப்படுத்தினவர் தேவதச்சன், அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் வழியாக தான் எனக்கு நவீன இலக்கியத்துக்குள்ளே செயல்படுறதுக்கான தைரியம் வந்தது. இன்றைக்கி ஜென் கவிதைகள் நான் மொழிபெயர்த்ததை பற்றி நண்பர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க. ஜென்னுங்கிற வார்த்தையே எனக்கு அவர் வழியாக தான் தெரிய வந்தது. அப்புறம் அந்த வார்த்தையோட புழங்க ஆரம்பித்ததுக்கப்புறம், அதை ஒட்டின வாசிப்புக்குள்ளே நான் போனதுக்கப்புறம், நான் ஒரிஜினலாக எனக்கு பிடிச்ச விதமாக வாசித்து, எனக்கு பிடிச்ச விதமாக தேர்ந்தெடுத்து அப்படி ஒரு நகர்வை மேற்கொண்டேன்னு சொல்லலாம். இவர் என்ன தரையை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது, தரையோட அந்த தொடர்பு அறுபடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அதே காலகட்டத்தில் எனக்கு ஆனந்த் அறிமுகமானார். அவர் எப்போவுமே ஆகாயத்தை பற்றின பிரச்சனையை எனக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ இவங்க ஒருத்தர் கீழேருந்து இருக்க, ஒருத்தர் மேலேருந்து இருக்க, இந்த அல்லாட்டம், இந்த ஊசலாட்டம் தான் கவிதைக்குள்ளே என்னை செயல்பட
தூண்டியது. கவிதைகிட்டேருந்து விடுபடும் போதே இந்த ஊசலாட்டத்திலேருந்து விடுபட்டு வேறு எனக்கே உண்டான பிரத்யேகமான ஊசலாட்டங்கள்கிட்ட நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் இவ்வளவு பேரை சொன்னதுக்கப்புறம் இதுக்கு காரணமாக இருந்த இலக்கியம் சாராத வேறு சில பேரையும் நான் சொல்லணும். என்னுடைய கல்லூரி காலத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய பாதுகாவலன் மாதிரி, என்னுடைய புரவலன் மாதிரி என் கூடவே இருந்த தம்பிதுரை, அவன் எனக்கு கஷ்டம் வராமல் பார்த்துக்கிட்டான். அப்புறம் நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய சண்முகராஜன் ஒரு நண்பன் வந்து சேர்ந்தான். ஸ்டேட் பேங்க் மாதிரியான ஒரு அமைப்பில் நீங்கள் படிக்கிறதையும் எழுதுறதையும் பகிர்ந்துக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஆட்களே கிடையாது. சண்முகராஜ் வந்து சேர்ந்தான், அவனுடைய சக ஊழியனாக இருந்தான். அவன் ஒரு மார்க்சிஸ்ட் வேறு, அது எனக்கு இன்னும் உதவிகரமாக இருந்தது. நான் ஒரு விதமான எழுத்துப்போக்கை, எழுத்து முறையை, வாசிப்பு முறையை நம்பிக்கிட்டு இருக்கும்போது அவன் முழுக்க வேறொரு விதமான நம்பிக்கை முறையை எனக்கு தொடர்ந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தான். அதோடு நான் ஒத்துப்போன இடங்கள், ஒத்துப்போக முடியாத இடங்கள் அதெல்லாம் கூட பின்னாடி எழுத வரும்போது எனக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கோவில்பட்டியில் எனக்கு கிடைச்ச நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் நான் இப்போ நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு அனுசரணையாக இருந்து என்னை எழுத தூண்டியவங்க இல்லை. எதிர்முனையிலிருந்து என் நேரம் கேள்வி கேட்டே இருந்து என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருந்த ஒரு அஞ்சாறு நண்பர்கள், அதில் சிலர் இன்னமும் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்கள்ட்ட என்ன உனக்கு தெரியலை நான் என்ன பண்ணுறேன் பாரு, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பாட்ஷா அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் அவங்களுக்குள்ள. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நான் என்னை நிரூபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் என்னோடய மனைவி, அந்தம்மா எனக்கு கொடுத்த உத்வேகம், என்னை தொந்தரவு பண்ணாமல் என் கூட ஒரு 36 வருஷமாக இருந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நான் பண்ண தொந்தரவு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டான் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அப்புறம் என் குழந்தைகள், இந்த மாதிரி என் நேரமும் வேற ஒரு துறையோட அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மனத்தை அதில் முழுக்க செலுத்தி இருக்கக்கூடிய ஒத்தன் எவ்வளவு உணர்வு உச்சங்களை எட்டுறதும் தாழ்றதும் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாத்தையும் அந்த குழந்தைகள் பொறுத்துக்கிட்டது. நான் பெரிய ஸ்மோக்கர் வேறு, அந்த பழைய கரி இன்ஜின் மாதிரி சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருப்பேன், நான் புக விட்டுக்கிட்டே இருப்பேன். வீட்டில் குடிப்பேன், பாத்ரூமில் குடிப்பேன். குழந்தைகள் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. என்னோடய இடியோசிங்க்ரசிஸ் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்த இணைகள், அவங்க வந்து என்னோட தகப்பனாகவே பறிச்சுக்கிட்டு அப்படியே நடத்துகிறாங்க. இவங்க எல்லாம் அமைஞ்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் எனக்கு. நான் நினச்சதை பண்ண முடியும், நான் நினச்ச எழுத முடியும், நான் நினச்ச இடங்களுக்கெல்லாம் போக முடியும். நான் நினச்ச விதமாக கோமாளித்தனமாக, கிறுக்குத்தனமாக, சின்னத்தனமாக, அற்பத்தனமாக என் குடும்பத்துக்குள்ளே நான் நடந்துக்க முடியும். எவ்வளோ பெரிய சுதந்திரம் அது. அப்புறம் பேர குழந்தைகள், அவங்க ரொம்ப ரம்மியமாக்கிட்டாங்க. ரெண்டு பேர குழந்தைகளும் வந்து என்னுடைய சொந்த வாழ்க்கையை வந்து அற்புதமானதாக ஆக்கியிருக்காங்க. அப்புறம் உங்களை மாதிரி ஒரு சபை முழுக்க உட்காந்து நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நண்பர்கள். அப்புறம் எனக்கு வாசகர்னு ஒருத்தரே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் வாசிக்கிறார், அவர் என்னோடய நண்பர் தான். அவருக்கும் எனக்கும் ஒத்த அலைவரிசை இருக்கும்போது தான் அவர் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அவரோட உரையாடல் வந்து நட்பு சார்ந்ததாக இருக்குது. அது எவ்வளோ விமர்சனப்பூர்வமாக இருந்தாலும் அதை நட்பார்ந்த ஒரு காரியமாக தான் நான் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு தோணுது. என்னை பற்றி நிறையா பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப பாராட்டு மொழிகள்லாம் சொல்கிறாங்க. புதுசாக ஒரு வேளை என்னை வாசிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு மலைப்பு தட்டலாம், அப்படியெல்லாம் இல்லை. நான் நல்லா புரிவேன் தான் நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக வாசிக்கலாம். ஆமாம், இந்த கௌரவத்தை அங்கீகாரத்தை எனக்கு அளித்த விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்துக்கு, இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. நண்பர்களே,
திரு யுவன் சந்திரசேகர் அவர்களது வீட்டிற்கு உரையாடுவதற்கு சென்றால் நான் பொதுவாக சர்க்கரை போடாத காஃபி கேட்பது வழக்கம். ஏனென்றால் அவருடைய பேச்சின் இனிமை அதில் கலந்து விடுவதால் தனியாக சர்க்கரை போடுவதில்லை. எப்போதும் ஒரு ஒரு இனிமையான சுவாரஸ்யமான உரையாடல்காரராக இருக்கக்கூடியவர். தமிழ் கவிதைகளுக்கான ஸ்பாரோ விருது, நாவலுக்கான கன்னடா இலக்கிய தோட்ட விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது ஆகியவற்றோடு இப்போது விஷ்ணுபுரம் இலக்கிய விருதையும் பெற்று விருதுகளுக்கு பெருமை சேர்த்து இன்னும் தொடர்ந்து எழுதுவதில் துடிப்புடன் இருக்கும் யுவன் சந்திரசேகர் அவர்களுக்கு எங்கள் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் அனைத்து நண்பர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இறுதியாக நன்றி உரை. தொடர்ந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் நண்பர்கள் சார்பில் திரு டைனமிக் நடராஜன் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். விஷ்ணுபுரம் விருது 2023 வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். 2 நாள் விழா, 2 நிமிடத்தில் முடிப்பது கடினம், சில நிமிடங்கள் பொறுத்தருளுக. எங்களுடைய அழைப்பை ஏற்று பெங்களூரிலிருந்து வந்து இருந்து இந்த விழாவுக்கு தலைமையேற்று சென்ற இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு வரலாற்றாசிரியரான திரு ராமச்சந்திர குகா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய அழைப்பை ஏற்று மலேசியாவிலிருந்து வந்து இந்த மேடையை அலங்கரிக்கும் திரு சையத் முகமத் சகீர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. சார், வி ஆர் ஹானர்ட் வித் யுவர் பிரசன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் தி வே ஃப்ரம் மலேசியா. இந்த மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் மண்ணின் எழுத்தாளர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. சிறந்த வாசகரான திரு பாலாஜி பிருத்திவிராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் வாசகர்களை ஒரு மையப்புள்ளியாய் நின்று இந்த விழாவுக்கு எங்களுக்கு வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் ஜெயமோகன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு தகவலையும் நான் சொல்லணும், அதை சொல்கிற சரியான இடம் வேறு வழி இல்லை, சொல்லித்தாகணும். நேற்று நானும் அரங்காவும் பேசிகிட்டு இருந்தோம், அந்த ஹிட் அப்படிங்கிறது ஒரு 4 கண்ட்ரியை விட்டுட்டு குளோபலில் அத்தனை பக்கம் அந்த பேஜ் ஹிட் ஆகுது அப்படின்னா அது எனக்கு தெரிந்து இந்தியாவிலிருந்து இந்த ஒரு எழுத்தாளனுக்கு மட்டும் தான் இருக்கும் என்பது எங்களுடைய பெருமைக்குரிய விஷயம். அடுத்ததாக இந்த 3 நாட்களும் தன்னுடைய முகத்தின் ஒரு சிறு எப்படி சொல்கிறது, முகம் சுருங்காமல் மலர்ச்சியாகவே இருந்து இந்த விழாவின் நாயகன் வலம் வந்த திரு யுவன் சந்திரசேகர் அவர்களுக்கும், குறிப்பாக ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக வந்து இருந்து இந்த விருதை ஏற்றுவதற்கும் இந்த விஷ்ணுபுரத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி. உலகெங்கும் இருந்து வந்திருக்கின்ற வாசகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் இந்த 2 நாட்களும் பல அவைகள், பல அமர்வுகள் நடந்தது. அதை ஒருங்கிணைத்த விஷ்ணுபுரம் வாசக வட்டத்தை சேர்ந்த நண்பர்கள், பங்கேற்ற வாசகர்கள், அதை மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் அதற்கு உதவி இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2 நாட்களும் ஒரு அறுசுவை விருந்தை தன்னுடைய சார்பில் மிகச்சிறப்பாக வழங்கிய திரு விஜய் சூரியன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லலாம். அப்புறம் சென்னையிலிருந்து வந்து இருந்து இந்த விழாவை ஒருங்கிணைப்பதில் மிக செம்மையாக பணியாற்றிய திரு ராஜகோபாலன் அவர்களுக்கும், குறிப்பாக இன்னொருவர் இருக்கிறார், இந்த விழா ஒரு அகில இந்திய அளவிலே எழுத்தாளர்களை கூட்டி வந்து அதை மேடையிலே ஏற்றி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதுக்கு உண்டான ஒரு அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறது மிகச்சிறந்த வாசகரும் இந்திய ஆட்சி பணியிலே முக்கியமான பதவி வகிக்கும் திரு ராம்குமார் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் செல்வேந்திரன், உங்கள் சார்பில் சொல்ல வேண்டிய ஆட்கள் செல்வேந்திரன், மீனாம்பிகை, நரேன் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னா ஒரு தலை இருக்கணும், அந்த தலை செந்தில் தான். அதை தன்னுடைய
மாசக்கணக்கில் இந்த விஷயத்தை ரொம்ப சிறப்பாக நேற்று முந்தான அது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு உண்டான நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தப்போ ஒரு கல்யாண ஒரு பெண்ணோட அப்பா மாதிரி இருந்தார். அவ்வளோ தூரம் அவருக்கு டென்ஷன் இருந்தது. அதையெல்லாம் போக்கியதில் நம்முடைய அனைவருக்கும் சார்பிலும் அவருக்கு நன்றி. இந்த ராஜஸ்தான் சங்கு எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடம். அதை வழங்கிய நிர்வாகத்திற்கும் இந்த விழாவை உலகெங்கும் எடுத்து செல்கின்ற ஊடகங்கள் நண்பர்களுக்கும், மேலும் இந்த விழா நடக்கிறதே வாசகர்களோட உதவியால் தான், அதை உலகெங்கிலும் இருந்து வழங்கின்ற அந்த வாசகர்களுக்கும் மற்றும் இதற்கு ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும், கோவையிலே இருந்து வந்திருக்கின்ற மிக முக்கிய பிரமுகர்களுக்கும் அனைவருக்கும் இந்த விஷ்ணுபுரம் விழா வாசகர் வட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.